ரீசெண்டாக பாபநாசத்தில் இருக்கிற சொந்த அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அத்தான் மாப்பிள்ளை ஹார்ட்டை கொள்ளி அடிக்கிற நிறைய நேச்சுரல் ஸ்பாட் இருக்குது, வா வண்டியில் போகலான்னு சொல்ல அத்தான் கூட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்புகிற தசையெல்லாம் ஒரே பச்சை பசேனும் வயலும் ஆறும் அந்த ஊரே நல்லா செழிப்பாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு ரோட்டில் பார்க்கும்போது ஒரே ரோட்டில் இரும்பு பாலமும் இருந்துச்சு, காங்கிரீட் பாலமும் இருந்துச்சு. எதுக்கு தான் எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது, இரும்பு பாலம் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது, அது இப்போ பெரிய ட்ரக் போகும்போது ஆடுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக காங்கிரீட் பாலம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டி போகுது போகுது, காடு பாதை மலை பாதைன்னு ஒத்தேடி பாதையாக போயிட்டு இருக்கு. தோ கிலோமீட்டர் எங்கே கூட்டு போகிறீங்கத்தான்னு தெரியாமல் பார்த்தா ரெண்டு பக்கம் ஒரே செடி கொடின்னு எப்போ எது பாயுமேன்னு பக்கு பக்குன்னு இருந்து. இருந்தாலும் மச்சான் தயவு இருந்தால் மலையேறலாம்னு சொல்கிற போது அத்தான் நம்பி கிளம்போன்னு சொல்லிட்டு நானும் வண்டியில் போயிட்டு இருந்தேங்க. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ள வண்டி விட்டு இறங்கிட்டாங்க. என்ன ஆச்சு தான் அப்படின்னு கேட்டால், இந்த ரோட்டை கடக்கணும் அப்படின்னா இடையில ஒரு சாணல் வரும், ஸோ அதில் வண்டி போகாது, நீ இறங்குன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கிட்டேங்க. ஆனால் என்னை இறக்கி விட்ட நேரம் வண்டி பாதியில் போய் நின்றுச்சு. சரி மச்சான் தயவு வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து தள்ள வண்டி அகைன் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தூரத்தில் நிறைய வண்டி இருந்துச்சுங்க. என்னடா இந்த காட்டுக்குள்ளே இருக்கடா இவ்வளோ வண்டி நிற்கிது, யாரா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அட அம்புட்டு போயிலும் நம்மள மாதிரியே காலையில் குளிக்க வந்தவங்க தான். சரி ஓகே, மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட உள்ளே என்ட்ரி போட்டால் உள்ளே போய் பார்த்தா பெரிய செட்டரு. ஆத்தி இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இதுதான் டோட்டல் வாட்டர் சப்ளைக்கும் கேட்வேன்னு தெரிஞ்சுக்க. சரி கிட்ட போய் அதை திருக்கி விளையான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்படியே ஒரு ஸ்டெப்பை போட்டு உள்ளே போனால் என்னடா இது கடலா என்னன்னு தெரில, சுற்றி பார்த்தா பெரிய டேமு, திரும்புகிற திசையெல்லாம் தண்ணியாக இருந்துங்க. மனசு ஃபுல்லாக ஒரே சந்தோஷம், அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி தண்ணிக்குள்ளே காலை விட்டு ஜலக் ஜலக்குன்னு ஸ்டெப்பை போட்டு அப்படியே நடந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அணையை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். இந்த அணையோட பேர் பார்த்திங்கன்னா தலையணை அணை. தாமிரபரணி ஆறு உருவாகிறதுக்கு முன்னாடி நிறைய டேம் இருக்குது, அதில் எவ்வளோ டேம் இருந்தாலும் இந்த டேம் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் ஊத்தெடுத்து நிறைய இணையாராக கலந்து அகஸ்தியர் அருவியாக கொட்டி தாமிரபரணி தண்ணியாக மாறுற இடம் தாங்க இது. எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம அக்கா வீட்டு பக்கத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான், நமக்கு ரொம்ப பக்கம். சரி இதே தண்ணியோட டேஸ்ட்டு தாமிரபரணி தண்ணியோட டேஸ்ட்டில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுங்க. குடிக்கிறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி இந்த தண்ணி மாதிரி ஒரு பியூரான தண்ணி எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் டூரிஸ்ட் எல்லாமே அவாய்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த டூரிஸ்ட்டுமே இங்கே அலோடு இல்லை. ஏன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இங்கே லோக்கல் பார்ட்டி யாராவது இருந்தால் மட்டும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு தான் நம்ம தான் இருக்கிறாங்களே, அப்புறம் என்ன பயன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி வச்சுங்க. திரும்புகிற திசையெல்லாம் ஒரே தண்ணி சத்தம், ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டுருக்கு. சரி ஓகே தண்ணியை தொட்டு போப்போன்னு பார்த்தா காலையில் 8 மணிக்கே நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. சரி இதில் எது ரொம்ப சேஃபான இடம்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு டைவை போட்டாச்சுங்க. அட நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்ட வேண்டிய இடமே இதானுங்க. இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரண்ட் டைவ், பேக் டைவ், சம்மர் சாட்டன் எல்லாத்தையும் அடித்து ஒரு அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தாங்க. பாடியில் இருந்த டோட்டல் ஹீட்டுமே அவுட்டு, அப்படியே மைண்டு ஃப்ரெஷ் ஆகி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. டோட்டல் ரெஃப்ரெஷோட சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்துருக்கும்போது தூரத்தில் பசங்க கூட்டமாக இருந்தானுங்க. என்னடா இது பசங்க கூடியிருந்து என்னடா பார்க்குறானுங்கன்னு கிட்ட போய் பார்த்தா, அட நம்ம நண்டு பையன் இவன் என்னடா பண்ணுறாங்க. சரி அவனையும் பார்த்துட்டு சரி நீ இங்கேருந்து கிளம்புவோம் அத்தான் சொல்ல, சரி நம்ம அத்தான் தயவில் இன்றைக்கி நல்ல ஒரு குடியில் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோடு அப்படியே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம பெரிய அக்காவோட ஹஸ்பண்டு, என்ன மாப்பிள்ள எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்க, அத்தான் இன்னைக்கு டேமில் போய் ஒரு குளியில் போட்ட கதையை சொல்ல, வா மாப்பிள்ள குளிச்ச கையோட கோயிலுக்கு போய் ஒரு பட்டையை போடுவோம்னு சொல்ல மலைக்கு மேலே இருக்கிற சொன கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. மலைக்கு மேலே இருக்கிற சாமிக்கு பாறையிலிருந்து தண்ணி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியெல்லாம் இருக்குன்னு சொல்ல எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு ஒரு வேண்டதில் போட்டுட்டு அப்படியே நேற்றில் ஒரு பட்டையை போட்டுட்டு நம்ம அத்தாங்கூட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த ஒரு ட்ரிப்பை என் பண்ணாங்க.